வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நம்ம சேனல் வந்து ரொம்பவே டல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சரியான காத்துங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்க. மரம் பாருங்க எந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு காத்தடிச்சா எங்கிறது தான் பாருங்க. தென்னை மரம்லாம் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? குறிப்பாக வந்து தென்னை மரத்துக்கு அடியில் நிற்கவே நிற்காதீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மரம் வந்து உடஞ்சிருச்சிங்க. அதை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 கிளை வந்து உடஞ்சிடுச்சு. இனிமேட்டு இது வந்து யூஸ் கிடையாது, நான் யூஸ் தான். இதை நம்ம தூக்கி கொண்டு போய் போட தான் வேணும், வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது. மழை ஒரு வழியே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா, காத்தடிக்கிறப்போ மரத்துக்கு கீழே நிற்காதீங்க. ஏன் அப்படின்னா, கிளை உடஞ்சி விழா, குறிப்பாக இந்த தென்னை மரம் பனை மரம்லாம் என்ன ஆகுன்னா, பனங்காவும் சரி தேங்காயும் சரி காத்தடிக்கிறப்ப தான் கீழே விழும், ஓலைகள்லாம் கீழே விழும். அது நம்ம தலைமையில் வந்து உழந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதனால் மழை வரப்போ மரத்துக்கு ஏன் நிற்காதுங்க. எந்த அளவுக்கு பாருங்கள், காற்று தான், மழையை விட காற்று தான் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா, மழை வந்து இந்த தோட்டக்கலை பயிருக்கு செட்டே ஆகாதுங்க. நம்மளாம் வந்து அதிகமாக தோட்டக்கலை பயிர் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த தோட்டக்கலை பயிர்கள்லாம் வந்து செட் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம போடக்கூடிய கீரை வகைகள்லாம் வந்து சீக்கிரமாகவே தண்ணி பட்டா அதிகமாக தண்ணி இருக்கும் பட்சத்தில் அழுகிடும். கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து செத்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் தோட்டக்கலை பயிருக்கு மழை வந்து செட் ஆகுது. ஓகே மக்களே, வீடியோ பார்க்குற எல்லோரும் நீங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. நன்றி.